பிரார்த்தித்து சிவாஜி முதல் வசனத்திலே சொன்னார், கோவில்கள் கூடாது என்பதல்ல, கோவில்கள் கோரியவர்கள் கூடாரமாக ஆகிவிடக் கூடாது. அதை புரிஞ்சிக்காம சில பிஜேபியை சார்ந்தவர்கள், ஆர் எஸ் எஸ் சார்ந்தவர்கள், இந்து முன்னணியில் இருக்கக்கூடியவர்கள் திட்டமிட்டு ஏதோ இந்துக்கு திமுக விரோதி போல, ஏதோ இந்துவை திமுக எதிர்ப்பதை போல அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது உண்மை இல்லை. இன்னும் வெளிப்படையா சொல்லட்டுமா, என்னுடைய துணைவியார் போகாத கோவிலே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் பல பேரை பார்த்தீங்கன்னா குங்குமம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. பாருங்க, உங்களுக்கு வச்சிருக்காரு. ஆக அந்த பக்திய நாங்க குறை சொல்ல தயாராக இல்லை, அது அவருடைய விருப்பம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதுதான் அறிஞர் அண்ணாவினுடைய உறுதிமொழியாக இருந்துச்சு. அதைத்தான் இன்றைக்கு நாமும் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆக என்னதான் திட்டமிட்டு சதி செஞ்சு திமுக மீது வீண்படியை சுமத்திக் கொண்டிருந்தாலும் அவைகள் எல்லாம் நிச்சயமா சொல்றேன், எடுபடாது எடுபடாது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் வரக்கூடிய தேர்தலில் அதை நிரூபித்து தான் காட்டவிருக்கிறார்கள் என்பதை உறுதியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்போ மாற்றம் வேண்டும், தை பிறந்துருச்சு, வழி பிறக்கணும் என்று நாம் சொல்லுவதற்கு என்ன காரணம்? கடந்த 10 வருஷமா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்தார். 2016ல் ஆக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 11 இருந்து 16 வரைக்கும் இருந்து அப்புறம் மறுபடியும் 16 வந்தார். ஆனா வந்ததற்கு பிறகு அவர் உடல் நிலை பெற்று மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு அவர் மறைந்து போனார். மறைந்து போன தலைவரை பற்றி நான் விமர்சனம் செய்ய தயாராக இல்லை, அது நம்ம பண்பாடு அல்ல. அப்படித்தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் நம்ம எல்லாம் கற்று பயிற்சி தந்திருக்கிறார்கள் என்பது மறந்துடக்கூடாது. ஆக மறைந்த தலைவரை பற்றி விமர்சனம் தயாராக இல்லை. ஆனா அவருக்கு பிறகு அவருடைய ஆட்சி எப்படி இருந்துச்சுங்கிறத பத்தி எல்லாம் உங்களுக்கு அதிகம் தெரியும். அது ஒரு அக்கிரமமான ஆட்சி, அநியாய ஆட்சியாகத்தான் நடந்துச்சு. எனவே அந்த பிரச்சனைக்கு நான் அதிகம் போக விரும்பல. ஆனால் அதை தொடர்ந்து ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அது ஓபிஎஸ் இருந்தாலும் அதற்கு பின்னால் பொறுப்பேற்ற எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் ஒரு கொடுமையான ஒரு அக்கிரமமான ஆட்சியை நாட்டை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாத வகையில், ஏனென்றால் அவர்கள் மக்களை சந்திச்சு வாக்குகளை பெற்று அவர்தான் முதலமைச்சர் மக்கள் நினைச்சு ஓட்டு போட்டிருந்தா மக்களை பத்தி சிந்திப்பார். அவர் எப்படி முதலமைச்சராக வந்தது என்பது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். தவழ்ந்து தவழ்ந்து வந்து பொறுப்பேற்றவர், பதவியை பெற்றவர் எடப்பாடி பழனிசாமி. தவழ்ந்து தவழ்ந்து என்னன்னு தெரியுமா? தெரியாதா? அதெல்லாம் நீங்க வாட்ஸ்அப்ல பார்த்திருப்பீங்க, செல்போன்ல பார்த்திருப்பீங்க. அதனால அதை விளக்க விரும்பல. நல்ல நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கோம், கெட்டதெல்லாம் சொல்லி பேசிட்டு வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு இப்போ. அவர் சொல்லுகிறார், நான் படிப்படியா வளர்ந்து வந்தேன். எப்படி படிப்படியா வளர்ந்து வந்தீங்க? தயவு செஞ்சு சிந்திச்சு பார்க்கணும். நம்ம எல்லாம் ஏதோ திடீர்னு அரசியல் வாரிசாக வந்துட்டோம் பேசுறாரு. நான் கேட்கிறேன், என்னுடைய வரலாறு என்பது 50 ஆண்டுகால வரலாறு அரசியல். வே பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமுல்ல வாயில் வரும்போது நாசர் அடையாளம் காட்டினார். நான் தேடி கொடுக்குறப்ப திருமுல்ல வாயில் பக்கத்தில் எங்கேயாவது நடத்துங்கன்னு சொல்லியே கொடுத்தேன் இந்த நிகழ்ச்சியை. அந்த திருமுல்ல வாயில் பகுதியில் தான் முதல் முதல இளைஞரணி தொடங்கிய நேரத்தில் இளைஞரணிக்கு என்று ஒரு அணிவகுப்பை தயார்படுத்தணும். ராணுவ மிடுக்கோடு நடை போட்டு வரக்கூடிய ஒரு பட்டாளத்தை தயார் பண்ணணும். ஏறக்குறைய ஒரு 10 நாள் இங்கேயே தங்கி முகாமிட்டு அந்த பணியை செஞ்சோன்னா அந்த பொறுப்பை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதை வெற்றியோடு நிறைவேற்றி கொடுத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நாசர் தான் அதை செஞ்சு கொடுத்தார். அதனால எந்த பணியா இருந்தாலும் ஒரு நல்லா நடக்கணும், வெற்றி அடைக்கணும், ஒரு எழுச்சியா இருக்கணும், எதை பத்தியும் கவலைப்படாம உட்கார்ந்துருக்கலாம்னா அது யார்கிட்ட கொடுக்கலாம்னு கேட்டா உடனே நாசர் தான் கூப்பிடுவோம். நான் நாசர்கிட்ட தான் சொல்லுவேன். ஆக அந்த அளவிற்கு எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா 20 ஆண்டு காலத்திற்கு முன்பு
எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் பள்ளி கூடத்தில் படித்துக் கொண்டிருந்த போது திணிக்கப்படக்கூடிய இந்திக்கு எதிர்த்தாக வேண்டும், தமிழை வாழ வைக்கணும், தமிழுக்காக பாடுபடணும், பணியாற்றணும் என்று தமிழுக்காக குரல் கொடுத்தார் தலைவர் கலைஞர் அவர்கள். பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருந்த போது மாணவனாக கால் சட்டை போட்டுக்கொண்டு, அரைக்கால் சட்டை போட்டுக்கொண்டு, கையில கழகத்தின் கொடி, இன்னொரு கையில இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என எழுதப்பட்டிருக்கக்கூடிய பதாக ரெண்டையும் தாங்கி பிடிச்சுக்கிட்டு மாணவர்களை ஒன்று திரட்டி கொண்டு ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள்வி தேடி வந்த கோழை உள்ள நாடி வெல்லவை என்று போர்ப்பரணி பாடிய தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர். அவருடைய மகன் தான், அவருடைய புள்ளன் தான். அவருடைய பிள்ளையாக இருக்கிற காரணத்தினால இன்னைக்கு ஏதோ வந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? அது வேற. அவருடைய பிள்ளைங்க சொல்லிக்கிறதுல என்னை விட பெருமைப்படத்தக்கவே அவரும் உயிரில் இருந்து உலகத்தில் அவனும் இருக்க முடியாது. ஆனால் அவராலே பாராட்ட பெற்றவன் எப்படி? உழைப்பு, 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 அதுதான் ஸ்டாலின் இடத்தில் எனக்கு பிடிக்கும் என்று பலமுறை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அந்த ஒரு பாராட்டு போது எனக்கு. இந்த எடப்பாடி சொல்ற பாராட்டெல்லாம் எனக்கு தேவையில்லை, அதை எதிர்பார்க்கவும் இல்லை. பாராட்டுறதுக்கு ஒரு தகுதி வேணும், அந்த தகுதி அவருக்கு இருக்கா அப்படிங்கிறத முதல்ல யோசிச்சு பார்க்கணும். அது வேற, அந்த பிரச்சனையை நாங்கள் போக விரும்பல. எதற்காக நான் சொல்றேன்னா, படிப்படியா கோபாலபுரத்தில் நானும் ஒரு 13 வயசு 14 வயசு ஒரு பள்ளி கூடத்தை படித்துக் கொண்டிருந்த ஒரு பாலகனாக இருந்தப்போ, ஒரு மாணவனாக இருந்தப்போ, இளைஞர் திமுக என்று ஒரு படிப்பகத்தை துவக்கி அதற்கு அதுவும் முடித்திருக்கக்கூடிய ஒரு பார்பர் ஷாப்பில் தொடங்கி அதற்கு பிறகு படிப்படியாக வளர்ந்து அது இளைஞர் அணி என்று ஒரு அமைப்பாக புறப்பட்டு அதற்கு பிறகு கழகத்தின் துணை அமைப்பாக அது மாறி அந்த இளைஞர் அணியில செயலாளர் வந்து பொறுப்பேற்றிருந்த போது மாவட்ட அமைப்பாளர்களாக இருந்தவர்கள் தான் இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய நாசராக இருந்தாலும் சரி, இங்க இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியமாக இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் இன்னைக்கு மாவட்ட செயலாளராக, சட்டமன்ற உறுப்பினர்களாக, பல பொறுப்புகளை ஏற்று இன்றைக்கு என்னுடைய சிப்பாய்களாக, என்னுடைய தளபதிகளாக இன்றைக்கு அவங்க இருக்கிறாங்கன்னா என்னை விட பெருமைப்படுத்தக்கூடியவனாக இருக்க முடியாது. எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இப்படி படிப்படியா இளைஞரணி செயலாளராக, அதற்கு பிறகு சென்னை மாநகரத்தில் ஒரு முறை அல்ல ரெண்டு முறை, அதுவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர். சென்னை மாநகரத்தில் மேயர் எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா, கவுன்சிலர்லாம் சேர்ந்து ஒரு 10 நிமிஷத்தில் தேர்ந்தெடுத்து முடிச்சிருவாங்க. ஆ, அப்படி இல்லை. இது எப்படி பார்லிமெண்ட்டுக்கு சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடக்குதோ, சட்டமன்றத்துக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதி, பார்லிமெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 தொகுதி, 6 சட்டமன்றம். ஆனால் மேயருக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்தல்னா சென்னை மாநகரம் முழுக்க எல்லா சட்டமன்ற தொகுதிகளும் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சேர்த்து தேர்ந்தெடுக்கிறது. ஆக முதன் முதல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இதோ இங்க நிக்கிற இந்த அடியன் தான், இந்த ஸ்டாலின் தான் மேயர். அப்பாவது திமுக ஆட்சி இருந்துச்சு, எந்த எதிர்ப்பும் இல்லை. அதற்கு பிறகு அதிமுக ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சியில் மீண்டும் மேயர் தேர்தல் வருது. அப்பவும் நான் நிற்கிறேன். அப்போ நிற்கிறப்போ என்னை தோற்கடிப்பதற்காக ஜெயலலிதா அவர்களும் அதிமுக சேர்ந்தவர்களும் எவ்வளவோ திட்டமிட்டாங்க. என்னென்ன அக்கிரமெல்லாம் நடந்துச்சு, ஓட்டுப்பட்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க, வாக்கு அவங்களே குத்தி போடுவாங்க, அதுக்கு பிறகு ஓட்டு எந்த இடத்துல போய் நம்ம ஓட்டெல்லாம் கிழிச்சு போடுவாங்க, ஜெயிச்சதை தோத்ததுன்னு அறிவிப்பாங்க, தோத்ததை ஜெயிச்சதுன்னு அறிவிப்பாங்க. இப்படிதான் நடந்துச்சு. அவ்வளவு எதிர்ப்புகளையும் மீறி இந்த ஸ்டாலின் அன்னைக்கு 2வது முறையாக வெற்றி பெற்று வந்திருக்கிறான் மேயராக, 2 முறை. ஆக 2 முறை மேயராக, சட்டமன்ற உறுப்பினராக 6 முறை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறேன். தலைவர் கலைஞருடைய அமைச்சரவையில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக, அதைத் தொடர்ந்து துணை முதலமைச்சராக, இப்பொழுது சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக, இது மக்கள் பணியாற்றுவது, கட்சி பணியாற்றுகிறது பார்த்தீங்கன்னா, இளைஞரணி செயலாளர், துணை பொதுச் செயலாளர், பொருளாளர், செயல் தலைவர், இன்றைக்கு உங்களில் ஒருவனாக இருந்து தலைவனாக ஆற்றக்கூடிய அந்த பெரும் பொறுப்பு ஏற்றுக்கொண்டிருக்கேன் என்று சொன்னால் இதெல்லாம் வரலாறு. இதை வாரிசு அரசியல், வாரிசு அரசியல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் இந்த விளக்கத்தை சொன்னேன், தவிர வேற இல்லை.
ஆகவே அந்த நிலையில் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய நான் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியால் வேலை வாய்ப்பு இல்லை, பெண்களுடைய முன்னேற்றம் பாழ்பட்டு போச்சு, இன்றைக்கு விவசாய பெருங்குடி மக்கள் எந்த அளவிற்கு துன்பத்திற்கும் தொல்லைகளுக்கும் ஆளாக்கப்பட்டு பல கொடுமைகள் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க பாக்குறீங்க. 50வது நாள் இன்னைக்கு போராட்டம் தொடங்கி எங்க டெல்லியில, இந்தியாவினுடைய தலைநகர் டெல்லியில 50வது நாள். சினிமாவுக்கு தான் 50வது நாள் 100வது நாள் பார்ப்போம், இப்ப சினிமா அதுலாம் கிடையாது. இப்ப 50 நாள் ஒன்னா பெரிய அபூர்வம் இப்போ. ஆனால் போராட்டம் 50வது நாள் நடந்துகிட்டு இருக்கு. எங்க கடும் குளிர்ல பனி கொட்டுது, மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, வெயில், இவ்வளவும் ஏத்துக்கிட்டு இவ்வளவும் தாங்கிக்கிட்டு குடும்பம் குடும்பமாக இந்தியாவிலிருந்து பல மாநிலங்களிலிருந்து, ஹரியானாவிலிருந்து, பஞ்சாபிலிருந்து, உத்தரப்பிரதேசத்திலிருந்து, பீகாரிலிருந்து, இப்படி பல மாநிலங்களிலிருந்து புறப்பட்டு குடும்பம் குடும்பமாக வந்து குழந்தை குட்டிகள் வளர்ந்து வந்து அங்கே சமைச்சு அங்கே சாப்பிட்டு அங்கே தூங்கி அந்த கடும் குளிரை கூட பொருட்படுத்தாம இது வரைக்கும் கிட்டத்தட்ட 75 பேருக்கு மேல இறந்து போயிருக்கிறார்கள். தற்கொலை செய்து கொண்டு சில பேர் மாண்டு போயிருக்கிறார்கள். இந்த கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு விவசாயிகளுடைய பெருங்குடி மக்கள். இன்னைக்கு உழவர் தினத்தை நம்ம கொண்டாடுகிறோம். அதனாலதான் நேற்று இதெல்லாம் பொன்னேரியில பேசுகிற போது சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்தப்போ கலைஞர் 5 முறை முதலமைச்சராக இருந்தப்போ எத்தனையோ திட்டங்களை ஏழைகளுடைய மக்களுக்காக, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக ஆட்சி இருக்கிறார்கள். அதுல குறிப்பா விவசாயிகள், ஏன்னா விவசாயிகள் தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு. அவங்க தான், அவங்க சேத்துல கை வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை, நாடே இல்லை, சாப்பிட வழி கிடையாது. ஆக அவர்கள் ஒரு கொடுமையான சட்டத்தை, வேளாண் சட்டத்தை, அதுல சில மாற்றங்களை செஞ்சு அதனால கார்பரேட் கம்பெனிகளுக்கு சலுகைகளை ஆதாயங்களை தேடக்கூடிய வகையில் இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசு கொண்டு வந்திருக்கிறது. அதை எதிர்த்தோம் எங்க நாடாளுமன்றத்தில், நம்முடைய உறுப்பினர்கள் அத்தனை பேர் எதிர்த்தார்கள். ராஜ்யசபாவில் எதிர்த்தோம், ஆனால் அதை ஆதரிச்சு பேசியது யார்? இந்தியாவில் எந்த கட்சியும் கிடையாது ஆதரிச்சு பேசியது. பிஜேபியுடைய ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் பேசியிருக்கலாம், அது வேற. கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பேசியிருக்கலாம், அவங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் பேசியிருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக அதை ஆதரிச்சு அறிக்கை விடுது. நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் அந்த தீர்மானம் கொண்டு வரப்படுகிற நேரத்தில் ஆதரிச்சு ஓட்டு போடுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையாக எதிர்க்கிறது. ஏ, நம்முடைய சிவா அவர்கள் பெயரில் கூட நாம் நீதிமன்றத்திற்கு சென்று இருக்கிறோம். வில்சன் அவர்கள் தான் வழக்கு போட்டிருக்கிறாரு. நான் மட்டும் இல்ல, பல மாநிலத்தை சார்ந்த முதலமைச்சர்களே வழக்கு போட்டிருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த முதலமைச்சர் வழக்கு போட்டாரா? எத்தனை முறை நான் அறிக்கை விட்டேன், மாநில அரசின் சார்பில் வழக்கு போடுங்க, நீங்க செஞ்ச தவறை இப்போதை ஒத்துக்குங்க, பாதத்தை கழுவிக்கிங்க, எவ்வளவு முறை சொன்னேன் கேட்கல இது வரைக்கும். ஏ, கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதுதான் இலவச மின்சார திட்டம் விவசாய பெருமுடி மக்களுக்கு, 1 பைசா குறைக்கணும்னு போராடினாங்க. எப்போ எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தப்போ குறைக்க முடியாது என்று அன்றைக்கு இருந்த அதிமுக ஆட்சி மறுத்துச்சு. ஆனா கலைஞர் முதலமைச்சராக வந்தார், அடுத்த நாளே அறிவிச்சா 1 பைசா குறைக்கணும்னு போராடினீங்க, நீங்க இனிமே 1 பைசா கூட தர வேண்டிய அவசியம் இல்லை இலவச மின்சாரம் அப்படின்னு கலைஞர் அந்த திட்டத்தை கொண்டு வந்தார். அதே மாதிரிதான் 7000 கோடி ரூபாய் கடன், விவசாயிகளுடைய கடன், கூட்டுறவு வங்கிகளை வாங்கியிருக்கக்கூடிய கடன் முழுமையும் தள்ளுபடி செய்வேன் என்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு 2006 தேர்தலுக்கு முன்பு அறிவிச்சாரா இல்லையா? ஆக அறிவிச்ச நேரத்தில் எல்லாம் கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க, எப்படி 100 கோடி 200 கோடி அல்லது 7000 கோடி ஆச்சா, அதை எப்படி ரத்து பண்ண முடியும் அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. ஏன், நாங்களே கூட சந்தேகப்பட்டோம். ஆனால் ஆட்சிக்கு வந்தார், பதவி ஏற்றார். நேருஸ்ரீயத்தில் பதவியேற்று கூட நேராக கோட்டைக்கு கூட போகல, கோட்டையில் இருக்கக்கூடிய கோப்பையை விழா மேடைக்கு வர வச்சு அந்த விழா மேடைகளே கையெழுத்து போட்டார், 7000 கோடி ரூபாய் கடன் ரத்து. அப்ப நாங்கெல்லாம் கூட கேட்டோம், இதுல அதிமுக காரங்களும் அதிகமா கடன் வாங்கியிருக்கிறாங்க,
எதற்காக சொல்றேன்னா, இப்படி கலைஞர் விவசாய பெருமடி மக்களுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு துணை நின்றிருக்கிறார், எப்படியெல்லாம் பாடுபட்டு இருக்கிறார், பணியாற்றி இருக்கிறார். அதுதான் நேற்றைக்கு நான் பொன்னேரியில் நடைபெற்ற நத்தம் ஊராட்சியில் நடைபெற்ற அந்த விவசாயிகள் சங்கத்தை சார்ந்தவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. அதனால அங்க பேசினேன், பேசுறப்ப சொன்னேன், இப்ப போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த அதிமுக ஆட்சியில மீண்டும் விவசாய பெருமடி மக்களுடைய கோரிக்கை தெரியுமா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கணக்கானவர் தற்கொலை செய்து கொண்டு போய் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே எங்களுடைய தற்போது எப்படி திமுக ஆட்சியில் விவசாய கடனை தள்ளுபடி பண்ணாங்களோ அதே மாதிரி அதிமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்ட 4-5 வருஷமா கோரிக்கை வைக்கிறாங்க, முடியாது. உயர்நீதிமன்றத்துக்கு போனாங்க, சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு, ரத்து பண்ணு கடனை, கூட கடனை எல்லாம் கேன்சல் பண்ணுங்க. அவங்க கோரிக்கையை நிறைவேற்றின உடனே உச்ச நீதிமன்றத்துக்கு ஸ்டே வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஆகியதான் இப்ப இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி. இப்ப சொல்றேன், 4 மாசம்தான் பொறுங்க, 4 மாசம்தான், 4 மாதத்துல தமிழ்நாட்டில் திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகிறது. வந்த உடனே உங்களுக்கு கோரிக்கை, விவசாயிய அந்த கடன் கூட்டுறவு வங்கி வாங்கியிருக்கக்கூடிய கடன் முழுமையும் உடனடியாக ஆட்சிக்கு வந்தவுடன் எப்படி கலைஞர் முதல் கையெழுத்து போட்டாரோ அதே போல முதல் கையெழுத்து அந்த கையெழுத்தாகத்தான் இருக்கும் சொன்னேன். அதே மாதிரிதான் நகைக்கடன் கூட்டுறவு வங்கிகளை கொண்டு போய் சில பேர் தாய்மார்கள் குடும்பத்தின் சூழ்நிலை காரணமாக, வறுமையின் காரணமாக, ஒரு வழி இல்லாம தங்களுடைய நகை நட்டுகளை, தாலிகளை, செயின, மூக்குத்திய, காதல போடுற தோட, நகை நட்டுகள்லாம் கொண்டு போய் அடமானம் வச்சிருக்கிறாங்க. இன்னும் மூட்ட முடியல, அதனால வட்டி வட்டியாவது கட்டி செலுத்தி வாங்கலாம் பார்த்தா வட்டிக்கு வெட்டி போயிட்டு இருக்கு. இப்போ அதனாலதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் நான் சொன்னேன், அதையும் நாங்கள் முழுமையாக தள்ளுபடி செய்வோம், 5 பவுன் வரை இருக்கக்கூடிய நகைகளை மீட்பதற்கான அந்த கடனை தள்ளுபடி செய்வோம் என்று நான் அப்போது அறிவித்தேன். ஆக சட்டமன்ற தேர்தல் வருகிற காரணத்தால் நான் இப்போதும் சொல்லுகிறேன், எப்படி நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் நான் அந்த உறுதிமொழி தந்தேனோ அந்த உறுதிமொழி நிச்சயமாக நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் அதுவும் காப்பாற்றப்படும், நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கை அப்போது நேற்றைக்கு சொன்னேன். அதைத்தான் இங்கே சொல்லுகிறேன். ஏன்னா இது உழவர்கள் தினம், உழவர்கள் தினத்தை கொண்டாடுகிற நேரத்தில் உழவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். இப்ப கஷ்டமாக இருக்கலாம், பல துன்பங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கலாம், ஆனால் கவலைப்படாதீர்கள், பொறுத்ததுதான் பொருத்தம், பொங்கி எழுவோம். இன்னும் 4 மாசம்தான், 4 மாதத்தில் தை பிறந்ததை போல தை பிறந்த உடனே வழி பிறக்கும், வழியும் பிறக்கத்தான் போகிறது. ஆகவே உங்கள் அத்தனை பேருக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நாளைய தினம் உழவர்களுடைய தினமாக இருக்கக்கூடிய மாட்டு பொங்கலும் கொண்டாடவிருக்கிறோம், அதற்கும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நாளை மறுநாள் காணும் பொங்கலை காணவிருக்கக்கூடிய நம்முடைய சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.